அன்புமிக்கவர்களே, ஒரு சிட்டுக்குருவி இறை தேடி பறந்து கொண்டிருந்ததாம். கடைசியில் அந்த சிட்டுக்குருவிக்கு நிறைய கோதுமைகள் கிடைக்கிற ஒரு இடம் கிடைக்கிறது. பசியோடு அந்த கோதுமை கிடைக்கிற இடத்திற்கு போய் அந்த கோதுமைகளை கொறிக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் ஒரு அபாய ஒளி ஒன்று ஒளிக்கிறது. எங்கேயோ அபாய ஒளி ஒளிக்கிறது என்று நினைத்து அந்த சிட்டுக்குருவி கோதுமைகளை இன்னும் அதிகமாக கொறிக்க ஆரம்பித்ததுதான். அன்புமிக்கவர்களே, அந்த சிட்டுக்குருவி இருந்த இடம் வந்து ஒரு துறைமுகம், அந்த சிட்டுக்குருவி அமர்ந்த இடம் வந்து ஒரு கப்பல். முதலாவதாக அபாய ஒளி கெடுக்கிறது, இரண்டாவதாக அபாய ஒளி கெடுக்கிறது, மூன்றாவதாக அபாய ஒளி கேட்டும் இந்த சிட்டுக்குருவி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று கோதுமைகளை அதிகமாக கொறிக்க ஆரம்பித்து விட்டதான். நிறைய கொறித்த பிறகு அது பறந்து தப்பி விடலாம் என்று உயரே பறக்கிற நேரத்தில் அது இருந்த இடம் நடுக்கடல். அந்த கடலில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் மறுபடியும் கோதுமைகளை கொறிக்க ஆரம்பித்து கடைசியில் அதிகமாக கோதுமைகளை தின்று தின்று வயிறு புடைத்து இறந்து போனதான். பேராசையும் எதிர்பார்ப்பும் பல நேரங்களில் நம்மை மனநோயாளிகளாக மாற்றி விடுகின்றன என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே இருப்பதில் இன்பம் காண்போம், இறைவனை கரம்பிடிப்போம், இன்பமாக வாழ்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.